வினோத் குழந்தை வேலு இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா கந்தப்பன், அம்மா விஜயலட்சுமி, ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து ஓஎன்ஜிசியில் சீஃப் ஜெனரல் மேனேஜர் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன். ஓ, எங்கே இருந்தீங்க? நான் டெல்லியிலேருந்து ரிட்டையர் ஆனேன், கார்பரேட் ஆஃபீஸில். ஓகே. ஒய்ஃப் வந்து ரிட்டையர்டு சப் போஸ்ட் மாஸ்டர். ஓ, சரி. நாங்கள் திருநெல்வேலி சைவப்பிள்ளை கம்யூனிட்டி. சரி. ரெண்டு பசங்க, மூத்தவர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. அவன் மருமக பையன் ரெண்டு பேருமே இன்ஜினியர் கம் எம்பிஏ. சரி. ஒரு பேத்தி இருக்கிறாங்க, எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. ஓகே. சின்னவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு 3 வருஷம் இங்கே ரெனோ நிசானில் டிசைன் இன்ஜினியராக இருந்தார். சரி. இப்போ ஜெர்மனியில் எம்எஸ் முடிச்சுட்டு இப்போ 3 வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஒர்க் பண்ணுறாரு. மியூனிக்கில் இருக்கிறாரு. மியூனிச்சில், ரைட். ஆமாம். அதனால் அங்கே ஜெர்மனிக்கு இப்போ மூவ் பண்ணுற ரெடியாக இருக்கிற பொண்ணு. சரி. எனி ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் பொண்ணு. வெரி குட். சைவ பிள்ளை ப்ரிஃபரபிள், அதுதான் மோஸ்ட் ப்ரிஃபரபிள். சரி, சொல்லுங்கம்மா. பையன் வந்து நல்ல சாஃப்ட் நேச்சர். சரி. ஃபேமிலி அட்டாச்சு. ஓகே. அப்புறம் கிளீன் ஹேபிட்ஸ், ஒரு இதுவும் கிடையாது. எக்ஸலண்ட். அதனால் பொண்ணு வந்து நல்லா அவனுக்கு ஏற்ற மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கணும். சரி. அதுதான் வேணும் எங்களுக்கு. ஓகே ஓகே. நல்ல பெண் கிடைப்பாங்கம்மா. நல்ல பெண் படித்து அவரோட அங்கே மியூனிச்சில் போய் செட்டில் ஆகக்கூடிய நல்ல பெண் வந்து உங்களுக்கு மருமகளாக, வினோத் குழந்தை வேலுக்கு ஒரு அருமையான மனைவியாக உடனடியாக வந்தாமையிடம்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ரொம்ப கே வினோத் குழந்தைவேல், வயது 31, பிஇ மெக்கானிக்கல் எம்எஸ் முடித்தவர். ஆட்டோமொபைல் டிசைன் என்ஜினியராக ஜெர்மனியில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். வினோத் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமாலை.com வெப்தளத்தில் இவரது பதிவேண் 8833. தொடர்பு கொள்ளுங்கள் 0442434140. கல்யாண மாலையில் நிரஞ்சனா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. கல்யாணமாலை.com இவங்களது பதிவு எண் 912554. பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. நிரஞ்சனா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். கல்யாண மாலையில் ஜெயராமன், உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா ராஜேந்திரன், அம்மா சுந்தராம்பாள், ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். நான் வந்து திருவாரூர் மாவட்டம், சரி, குடவாசல் தாலுக்கில் சிமிழிங்கிற கிராமத்தில் பிறந்தவங்க. சரி. நான் வந்து பிஏஎஸ்ல ஒர்க் பண்ணினேன். சரி. இப்போ ரிட்டையர்டு சார். ஓகே. எங்கள் சன் வந்து பிஇ இப்போ பிடெக்கு. சரி. மேல்முருகத்தூர் காலேஜில் படிச்சிருக்காருங்க. ஓகே. நாங்கள் வந்து ஆத்திரை கோத்திரம், வடமால். சரி. எனக்கு வந்து நேட்டிவ்ல வந்து லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார். சரி. இங்க வந்து மெட்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இங்க 2 பிளாட்ஸ் இருக்கு. பிளாட்ஸ். சரி. மருமகள் எப்படி வரும்? நல்ல மாட்டு பண்ணவும். சரி. வந்து படிச்சு பிகாம் எம்காம் இதே மாதிரியா இருந்தாலும் சரி, பிஇ இருந்தாலும் சரி, சரி, குடும்பத்தை பாத்துக்கிறாப்புல இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறாப்புல இருந்தாலும் சரி, சரி, அது மாதிரியாவது மருமகள் அமையறதுக்கு. ஓகே. பிரார்த்தனை. ஓகே, சொல்லுங்கம்மா. நல்ல பொண்ணா வரணும். நல்ல பொண்ணா வரணும். சிம்பிள். அவ்வளவு. வேலையில இருக்கலாம், வேலையில இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. சரி. போகக்கூடிய வேலைக்கு போயிட்டு இருக்கிற கண்டிப்பாக நல்ல பெண்ணாக உங்களுக்கு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ஆர் ஜெயராமன், வயது 32, பிடெக் ஐடி முடித்தவர். எம்பிஏ படித்துக் கொண்டிருப்பவர். சைட் என்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஜெயராமன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமாலை.com வெப்தளத்தில் இவரது பதிவேண் 8759956. தொடர்பு கொள்ளுங்கள் 0442434140. கல்யாண மாலையில் லாவண்யா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23. கல்யாணமாலை.com இவங்களது பதிவு எண் 8851688. எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. லாவண்யா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் வரன் தேடல், பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை.
சவுத் இந்தியன் பேங்க். ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு கல்யாண மாலை. சென்னை சிறப்பு பேச்சரங்கத்தில் கோணாத கோல் பற்றி தொடர்கிறார் திரு ராஜா. எந்த ஒரு கோலும் கோணும், ஆனால் அதை நிமிர்த்த முயற்சி செய்கிறான் பாருங்க, அவன்தான் மன்னவன். வளையும், வளைந்தாலும் அது நிமிர்த்தனும், ஆராயாமல் தீர்ப்பு தந்தான் பாண்டியன். பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆராயாமல் தீர்ப்பு கொடுத்தான். ஆனால் அந்த அம்மா அலறி வர்றா. அப்போ அலறி கண்ணகி வரும்போது, கண்ணகி அந்த ஊர்க்காரி கிடையாது சார், அவள் சோழ நாட்டுக்காரி, அவளுக்கும் பாண்டிய நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. அவள் நினச்சிருந்தானா ஒத்த வரியில் சொல்லியிருக்கான், அந்த ஊர்லேருந்து இங்கே பொழைக்க வந்துட்டு உனக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அதாவது அவங்கள பொறுத்தளவு நம்ம ஊருக்கு அகதியாக வந்தவ, அப்படித்தானே நம்ம ஊரில் வச்சுருக்குறோம். அவளுக்கு சம உரிமை கொடுத்து அவள் கேட்டான், யானோ அரசன் யானை கழுவன்னு சொல்லி அந்த அரியணையிலேருந்து விழுந்தான் பாருங்க. வளைந்த செங்கோலை உயிரை கொடுத்து நிமிர்த்தினானே, அதுதான் கோணாத கோல். ஒரே ஒரு பசுமாடு வந்து மணி அடிக்குது, ஆராய்ச்சி மணி. விரட்டி விடுங்கடா பசுமாடை, தொழுவத்தில் கட்டுங்கடா, அகத்திக்கீரையை வாங்கி போடுங்க சொல்லியிருக்கலாம்ல. அரசர் சொன்னால் மூட மூடே அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பாங்க, அந்த அது வாய்ப்பூட்டு போட்டுருவாங்க, போடலாம்ல. அது கண்ணு முன்னாடி அது கன்று துடிக்க துடிக்க இறந்தது. அதற்கு காரணம் தன் மகன் என்று தெரிந்த பிறகும் தன் மகனை தேர்க்காலில் இட்டு தானே ரதம் ஓட்டினானே மனுநீதி சோழன். கோணிய கோல் நிமிர்ந்தது அப்போது. லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார் நம்ம ஊரில், இப்போ பழைய ஆளுகள்லாம் மறந்துட்டோம். அதாவது அவர் பிரதமராக இருந்தார். அவர் 12,000 ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினார். அதில் 5,000 ரூபா பஞ்சாப் நேஷனல் பேங்கில் வாங்கின கடை. அவர் இறந்து போகும்போது 5,000 ரூபாய் கடை இருந்ததை அவரது மனைவி கட்டி அந்த கடனை அடைச்சாங்களாம். இதில் கோணிய கோல்ன்று இல்லை. அவருக்கு ஒரு பையன் இருந்திருக்கிறார். அவருக்கு 16 வயசாகும்போதே கார் ஓட்ட பழகிட்டார் அப்பாவுக்கு தெரியாமல். ஆனால் அந்த பிஎம் ஆஃபீஸில் இருந்து அவருடைய செக்ரட்டரி ஒருத்தர் எப்படியோ சொல்லி 16 வயசில் இவருக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு, ஒரு நாள் இவர் தெரிஞ்சிருக்கு பிரதமர் சாஸ்திரிக்கு, கூப்பிட்டுருக்கிறாரு, இது என்னது இது டிரைவிங் லைசன்ஸ் யார் வாங்கி கொடுத்தா, உங்கள் பிஏ தான், கூப்பிடாமல் லைசன்ஸு பிடிங்கி வை, 18 வயசு ஆகிற வரைக்கும் லைசன்ஸும் இருக்கக்கூடாது, வண்டியும் ஓட்டக்கூடாதுன்னாரு. இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஊரில் சொல்லுவோம் நாங்கள். பெருந்தலைவர் காமராஜர் ஒரு கேஸில் அவருடைய சொந்தக்கார பையன், தங்கச்சி பையனும் அக்கா பையனும் சிக்கிட்டார். நம்ம தான் சிக்கினோம்னா உடனே எல்லோரும் சேர்ந்து அதை மூடி மறைச்சிடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று இல்லைங்க, ஊரே கிடையாதுங்க, அப்படி எதுவும் நடக்கலை, அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. ஆனால் பெருந்தலைவர் முதலமைச்சர் இல்லையா, அவர் அந்த ஊருக்கு திரும்பி வரும் முன்னாடி, அவர் மதுரையை தாண்டு முன்னாடி அந்த பையனை தூக்கி உள்ளே வச்சுருக்கிறார். எல்லாரும் காவல்துறையே அப்படியே பதறி இருக்கிறாங்க. எனக்கு சொந்தக்காரன்றதுக்காக செஞ்ச தப்பு இல்லாமல் போயிடுமா, நீ செஞ்சது தப்பு, அவனை தூக்கி உள்ள வைனாராம். இப்போது கோணாத கோல் இருக்கணும்னா நேர்மையான ஆட்சியாளர்கள். ஒரு துன்பமில்லாத வாழ்வு கல்யாண மாலை சென்னை சிறப்பு பேச்சரங்கத்தில் கோணாத கோல் தொடர்கிறார் திரு ராஜா. வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் டாக்டர் கார்த்திக் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அம்மா செல்வராணி நீங்கள் வந்திருக்கிறீங்க, குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா. சார், என்னுடைய ஹஸ்பண்ட் சங்கர், அவர் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே. நான் ஹவுஸ் ஒய்ஃபு. சரி. எனக்கு 2 சன்ஸு. சரி. ஃபஸ்ட்டு சன் இது கார்த்திக்கு. ஓகே. இவர் டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி பண்ணுறாரு. சரி. எங்களுக்கு வரப்போகிற பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி பண்ணணும். ஓகே. அப்புறம் நாங்கள் அகமுடைய முதலியார். சரி. ஸோ முதலியார் கேஸ்ட்லேயே இருந்தால் ஓகே. சரி. செகண்ட் சன் வந்து 3rd இயர் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க எஸ்எஸ்என் காலேஜில். சரி. ஸோ எனக்கு 2 சன் தான். வரப்போகிற பொண்ணு வந்து நல்லா அழகாக இருக்கணும், படிச்சிருக்கணும். ஓகே. ஃபேமிலிக்கு ஏற்ற பொண்ணாக இருந்தால் ஓகே. நல்லது. ரைட். ஓகே. நிச்சயமாம்மா, நீங்கள் கேட்குற மாதிரி டாக்டர் பெண்ணு தான் வேணும்னு கேட்டிருக்கீங்க இல்லையா. டாக்டருக்கு படித்தா நல்ல பெண். ஆமாம். உங்களுக்கு மருமகளா, கார்த்திக் ஒரு சிறந்த மனைவியாக,
கல்யாண மாலை சந்தேவி நிகழ்ச்சி மூலமாக நல்ல ஃபேமிலியாக முடிஞ்ச அளவு சீக்கிரம் வந்து அமையணும் மனப்பூர்வமாக வாழ்த்துறோம்மா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஓகே. டாக்டர் எஸ் கார்த்திக், வயது 25, MBBS முடித்தவர், MD படித்துக் கொண்டிருப்பவர், டாக்டர் பணியில் உள்ளவர். இவர் மருத்துவத்துறையில் பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். டாக்டர் கார்த்திக் பற்றி விரிவான விவரங்கள் கல்யாணமாலை.com வெப்தளத்தில் இவரது பதிவே 8920 83. தொடர்பு கொள்ளுங்கள் 0442434140. கல்யாண மாலையில் சரத் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36. கல்யாணமாலை.com இவரது பதிவு எண் 901447. பிடெக் மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. செகண்டர்பேடில் பிரின்சிபல் கன்சல்டண்ட்டாக இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சரத் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் வரன் தேடல் பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. ஒரு துன்பமில்லாத வாழ்வு பேச்சரங்கில் கோணாத கோல் தொடர்கிறார் திரு ராஜா. ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, எப்போது ஒரு தேசத்தில் குரலற்றவர்களின் குரல் கேட்கப்படுகிறதோ அப்போதுதான் கோல் கோணாது இருக்கிறது என்ற அர்த்தம். குரலற்றவர்களின் குரல், பேச முடியாதவர்களின் குரல், பொதுவெளிக்கு வந்து என்னுடைய கவலை இது, என்னுடைய பிரச்சனை இது என்று சொல்ல முடியாதவர்களின் குரல் எப்போது உயரங்களிலே இருக்கிற நீதிமன்றங்களிலே ஒலிக்கிறதோ அப்போதுதான் கோணாத கோல் இருக்கிறது என்ற அர்த்தம். அது வரைக்கும் இருக்காது. நல்லா யோசிங்க, இன்னமும் தண்டனை கைதி, தண்டனை வாங்காமல் விசாரணை கைதிகளாக இந்தியா முழுக்க இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் விசாரணை கைதியாகவே இருந்து போகிறானே, அவனை என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய நீதிமன்றங்களில் கோடிக்கணக்கான வழக்குகள் கொட்டி கிடக்கிறது, தீர்க்கப்படாமல் இருக்கிறது, எங்கே போகிறது? நீதி என்பது தங்கத்தை நிறுக்கிற மாதிரி இருக்கணும், அரச நீதி அது தகரத்தை நிறுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது கம்பன்னு சொல்லுவான், தங்கத்தை நிறுக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும். அந்த மாதிரி நீதி பரிபாலனம் எந்த தேசத்தில் இருக்கிறதோ அங்கே தான் கோணாத கோல் இருக்கும். அப்படின்னா நம்ம யோசிக்கணும்ல, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். 100 வருஷம் ஆச்சு மகாத்மா காந்தி அரையாடைக்கு மாறி. 21/9/1921 காந்தி மதுரைக்கு வர்றார். ஒரு பெரிய கூட்டத்தில் பேசுகிறார். அந்த காலத்தில் 50,000 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் வரும்போது அவர் ஒரு நீண்ட உடை, ஒரு பெரிய அந்த பஞ்சகச்சம் கட்டுற மாதிரி ஒரு வேஷ்டி, ஒரு தலப்பாக, மேலே ஒரு அங்கவஸ்திரம், இத்தனையோடு நின்று பேசுகிறார். பேசும்போது சொல்கிறார், அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வோம்னு சொல்கிறார். அதாவது வெளிநாட்டிலேருந்து துணிகளை வாங்காதீங்க அப்படின்னு கோப ஆவேசமாக பேசுகிறார். இந்திய நாட்டு துணிகளையே வாங்குங்கள் அப்படின்றாரு. கூட்டம் முடிந்து போகும்போது ஒருத்தர் வந்து கேட்டாராம், நீங்கள் போட்டிருக்கிற மாதிரி உடை இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்தியாவிலேயே நெசவாகிறதான்னு கேட்டார். ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் போட்டிருக்கீங்களே இந்த உடை இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நெசவு செய்ய இந்தியாவில் வாய்ப்பு இருக்கா? அப்படியே நெசவு செஞ்சாலும் அதை அவன் வாங்கிறதுக்கு வசதி இருக்கான்னு கேட்டாரான். ராத்திரி பூரா மனிதர் மேலமாசி வீதியில் உட்காந்து யோசித்திருக்கிறார். அதன் விளைவு 22ஆம் தேதி காலையில் இடுப்பில் ஒரு ஆடை, மேலே ஒரு துண்டு, தமிழக விவசாயியை போல மகாத்மா மாறினார். மறந்துறார், வெறும் தமிழக விவசாயியை போல வெளியில் நின்றார். எல்லாரும் பார்த்து சிரித்தார்கள். கேலி பேசி
அவர் கூட இருந்தவங்களே சிரித்தாங்க, என்ன பாபுஜி இது வேஷம்னு. காந்தி பொட்டல்ன்ற ஒரு இடத்துல அவர் ஏறி பேசினார். அவர் சொன்னார், மக்களோடு நான் வாழ பழகுகிறேன். அவர் பெரிய பேச்சாளர் அல்ல, அவருக்கு தீரமாக கத்தி அந்த மாதிரியெல்லாம் பேச வராது. ஆனால் மக்களின் அடையாளமாக அரசர்கள் தங்கத்தில் உடையணிந்து கொண்டு மக்களிலிருந்து விலகி இருந்தவர்கள் என்று காட்டினார். ஆனால் காந்தி அரையாடை அணிந்து கொண்டு உங்களில் ஒருவன் என்று காட்டினார். அதனால் தான் தலைவராக இருந்தார். அது போன்ற தலைமை நமக்கு கிடைத்து உங்களில் ஒருவன் நான் என்று எப்போது செங்கோல் நிமிர்கிறதோ அப்போதுதான் அது கோணாத கோலாக இருக்கும். எல்லாம் கிடைத்தாலும் கோல் கோணிவிட்டால் அது நமக்கு வந்து சேராது. தண்ணீர் தண்ணீரில் சொல்லுவாங்க இல்லையா, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, அங்கேருந்து இங்கேன்னு. அங்கே நிறைய இருக்கும், இங்கே வரும்போது ஒன்றுமே வராது. இடையில் எங்கேயோ கோணல் இருக்கிறது என்ற அர்த்தம். அந்த கோணலை நிமிர்த்துவதற்கு உயரே இருக்கிற எல்லாரும் முயற்சி செய்தால் அதுதான் கல்யாண மாலை இந்த தலைப்பை கொடுத்ததன் நோக்கம் என்று சொல்லி, நாம் எல்லாரும் நீதி எதுவோ அதற்கு தலை வணங்குவோம், நீதியை நோக்கி பயணப்படுவோம், நீதி வெல்லட்டும், பாரதம் செழிக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. உலக தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழகத்தின் தலைநகர் சென்னையும் அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தின் ஹியூஸ்டனும் 8,000 மைல்களை கடந்து நொடியில் இணைய போகும் தருணம் இது. தாயார் சொல்வது ஞாபகத்தை வருகிறது. செல்லம்மா பாரதிக்கு வந்து மூதறிஞர் ராஜாஜி ஒரு கடிதம் போட்டாராம், பார்த்து கொள்ளுங்கள் பாக்யவதி, எத்துணை பேருக்கு இத்தனை புகழ் வாழ்ந்த கணவன் வாய்க்கக்கூடும். கல்யாண மாலை அப்படின்னு போடும்போது எனக்கு ஒரு 90 வயசான கூட அப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. பாரதியாருடைய உற்சவராக இவரை பாவிச்சு, திஸ் ஈவெண்ட் ஐ திங்க் இஸ் அ கிரேட் ஈவெண்ட், ஐ திங்க் சம்திங் விச் இஸ் ஃபினாமினல். 22 ஆண்டுகள் பயணம், 1087வது நிகழ்ச்சி என்பது ஒரு பெரிய சாதனை. பல லட்சம் திருமணங்களை நடத்தி பல குடும்பங்களை சேர்த்து வைத்திருக்கும் கல்யாண மாலையுடன் இணைந்து இந்த விழா நடைபெறுகிறது. இதை உலகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் எல்லாம் பார்க்கப் போகிறார் என்று நினைக்கும் பொழுது என் மனம் பூரிப்படைகிறது. புதியன விரும்பு, அது மட்டும் இல்லை பெரிதினும் பெரிதுகள் அப்படி சொன்னார்னா ஏதோ ஒரு விஷயம் இதில் இருக்கு. பாரதியாரே சொல்லிட்டாரு, எதிரணி என்ன சொல்லி என்ன பிரயோஜனம். அவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்கீங்களே, அதுக்கு வேக்யூம் போடுறதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் தானே பண்ணுறாரு. எங்கள் டெக்சஸ் மக்களோட வீடுகள் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். எங்கள் டெக்சஸ் மக்களுடைய இதயம் அதை விட பெருசு, எங்கள் டெக்சஸ் மக்களுடைய கனவுகள் அதை விட பெருசு. அதாவது பெருசாக சாதித்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சார், 10ல் ஒருத்தங்க தான் சந்தோஷமாக இருக்காங்களாம். 10% சந்தோஷமாக இருக்கதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த சூப்பர் அச்சீவர்ஸை விட்டுட்டு எல்லாத்துலேயும் தோற்று போன 10 பேரை நீங்கள் சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டாக்க 10ல் 10 பேரும் சந்தோஷமாக இல்லாமா, எது பெட்ரு உங்களுக்கு? ராஜா சார் எனக்கு முன்னாடி பேசுனா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா எம்பிட்டு கொடுத்தாலும் வாங்கிப்பாரு. இதுதான் நான் பெரிதுனும் பெரிது கேட்டது. கல்யாண மாலை ஹூஸ்டன் பாரதி கலைமன்றத்தோடு இணைந்து மகாகவி பாரதியாரின் 100வது நினைவு ஆண்டை ஒட்டி சென்னையிலும் ஹூஸ்டனிலும் ஒரே நேரத்தில் நடைபெற்ற ஹைபிரிட் பட்டிமன்றம் அடுத்த வாரம் முதல். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com. கல்யாணமாலை புது ஆஃபீஸ் அட்ரஸ், நம்பர் 16, டாக்டர் நாயர் ரோட், டி நகர், சென்னை 17.
மேலும் விவரங்களுக்கு 2434 1400.